தமிழகத்தில் முழு ஊரடங்கை அமல்படுத்துவதில் தொடரும் குழப்ப நிலை. அலைக்கழிக்கப்படுவதாக முன்களப் பணியாளர்கள் வேதனை. ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் பணி மீண்டும் தொடக்கம். இன்று மாலை முதல் ஆக்சிஜன் விநியோகம் தொடங்கும் என தகவல். பதினெட்டு முதல் 44 வயதுள்ளவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தமிழகத்தில் நாளை தொடங்கும் என அறிவிப்பு. இந்தியாவில் தொடர்ந்து 3வது நாளாக கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 3 லட்சத்துக்கும் கீழ் வந்தது. இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் 4529 பேர் உயிரிழப்பு. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கொரோனா நோயாளிகள் 20 பேர் ஒரே நாளில் உயிரிழப்பு. உயிரிழப்பு விகிதம் அதிகரிப்பதால் அச்சத்தில் மக்கள். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. மழை பெய்தாலும் இயல்பை விட 3 டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை மையம் தகவல். மக்கள் அதிக அளவில் வெளியில் கூடுவதை தடுக்க மாவட்டங்களுக்கு உள்ளேயும் இடையேயும் பயணம் செய்ய இ பதிவு முறை அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முறையான திட்டமிடல் இல்லாததால் இ பதிவு பெரும் குளறுபடியை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மருத்துவமனைக்கு செல்வோர், மருத்துவ பணிகளுக்கு செல்வோர், பத்திரிகை அலுவலகங்களுக்கு செல்வோர் என பலரையும் நிறுத்தி வைத்து இ பதிவு கேட்டு தொல்லை செய்ததாகவும் காவல்துறையினர் மீது புகார் எழுந்துள்ளது. இ பதிவு குழப்பத்தால் வாகன ஓட்டிகளுக்கு காவலர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இ பதிவு குழப்பத்தாலும் போக்குவரத்து நெரிசலாலும் முன்களப் பணியாளர்கள் பலரும் பணிக்கு செல்ல முடியாத சூழல் எழுந்த நிலையில் பத்திரிகையாளர்களுக்கு இ பதிவு தேவையில்லை என்ற அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகர் பகுதியில் அத்தியாவசியப் பொருட்கள் வாங்குவதற்காக மக்கள் கடை வீதிகளில் குவிந்துள்ளனர். பொருட்கள் வாங்குவதில் சமூக இடைவெளி என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. திருத்துறைப்பூண்டி முழுவதும் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தொடர்ந்து 4-5 நாட்களாக கடை தெருவில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதனை நகராட்சி நிர்வாகமும் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மருத்துவ ஆக்சிஜனுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவதைத் தொடர்ந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து ஆக்சிஜன் விநியோகம் மீண்டும் இன்று தொடங்குகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தூத்துக்குடியில் அண்மையில் தொடங்கப்பட்ட ஆக்சிஜன் உற்பத்தி ஆலையின் குளிர்விக்கும் பகுதியில் ஏற்பட்ட திடீர் பழுது சரி செய்யப்பட்டு சோதனை ஓட்டம் நடந்து வந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இன்று முதல் டேங்கர் லாரிகளில் ஆக்சிஜன் ஏற்றப்பட்டு அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவன எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி நாளை தொடங்கப்படும் என்றும் அதில் ஆட்டோ டிரைவர்கள், தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனாவால் தினசரி பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை கடந்த 3 நாட்களாக 3 லட்சத்திற்கும் கீழ் பதிவாகி வரும் நிலையில் தொற்று காரணமாக உயிரிழப்போர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 2,67,334 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் 4,529 பேர் கொரோனாவால் உயிரிழந்து உள்ளனர். நேற்று ஒரே நாளில் 3,89,851 பேர் குணமடைந்துள்ள நிலையில் நாடு முழுவதும் நேற்று வரை பொதுமக்களுக்கு 18,58,09,302 டோஸ்கள் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொரோனா வார்டில்
நேற்று ஒரே நாளில் சிகிச்சை பெற்று வந்த 20 பேர் உயிரிழந்துள்ளனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 500 மேற்பட்டவர்களில் நேற்று ஒரே நாளில் 5 பெண்கள் 15 ஆண்கள் உட்பட 20 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒரே நாளில் 20 கொரோனா நோயாளிகள் உயிரிழந்த சம்பவம் ராமநாதபுரம் பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், வேலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் இன்று பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாளையும் நாளை மறுதினமும் வட கடலோர மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளது. வரும் சனிக்கிழமை நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மற்றும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மழை பெய்தாலும் தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 97.89 அடியாக உள்ளது. 62.14 டிஎம்சி நீர் இருப்பு உள்ளது. வினாடிக்கு 1927 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஊரடங்கின் போது மக்கள் தேவையின்றி வெளியில் வர வேண்டாம் எனவும், மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திக் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதையடுத்து பேருந்து நிலையம், 5 முனை சந்திப்பு, கிருஷ்ணா தியேட்டர் போன்ற முக்கிய சந்திப்பு பகுதிகளை ட்ரோன் கேமரா மூலம் போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் மணல்மேடு பகுதியைச் சேர்ந்த அமிர்தலிங்கம் என்பவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இதையடுத்து அவரின் உறவினர்கள் உடலை வீட்டின் அருகில் உள்ள மயானத்தில் அடக்கம் செய்வதற்கு JCB இயந்திரத்தின் மூலம் குழி வெட்டும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்த திரண்டனர். தகவல் அறிந்து வந்த தட்டக்குடி போலீசார் அமிர்தலிங்கத்தின் உடலை வெள்ளாற்று பகுதியில் அடக்கம் செய்ய கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட உறவினர்கள் உடலை வெள்ளாற்றில் அடக்கம் செய்வதற்கான பணியில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஊராட்சி ஒன்றிய வளாகத்தில் ஒன்றிய குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் முழு ஊரடங்கை ஆதரித்து வீடுகளிலேயே பாதுகாப்பாக இருப்பது, ஆறுகள் வாய்க்கால்களில் தண்ணீர் வர தடையாக இருக்கும் காட்டாமணி செடிகளை அகற்றி தூர்வாரி பொதுப்பணித்துறை தர வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருப்பதாகவும், அதனை போக்க அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் ஆக்சிஜன் சிலிண்டர்களுடன் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கிராமப்புற பகுதிகளில் மக்கள் ஊரடங்கை முறையாக கடைபிடிக்க வலியுறுத்தி போலீசார் ஆட்டோவில் சென்று ஒலிபெருக்கி மூலம் வேண்டுகோள் விடுத்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தௌதே புயலுக்கு பின்னரும் கனமழை பெய்தது. தொடர் மழையால் மேல்மலை, மன்னவனூர், கும்பூரில் உள்ள வயல் பகுதிகளில் தண்ணீர் வெள்ளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் சமீபத்தில் பயிரிடப்பட்ட கிழங்கு, பூண்டு உள்ளிட்ட விதைகள் முளைக்கும் முன்னரே அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு ராணிப்பேட்டை சிப்காட் பகுதியில் இயங்கும் காவேரி கார்போனிக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மூலமாக ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் சிலிண்டர் விநியோகம் செய்ய தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது.
சேலம் மாவட்டம் மேட்டூரில் பொதுமக்கள் ஒரே நேரத்தில் ஒன்று கூடுவதை தவிர்க்கும் விதமாக நகராட்சி நிர்வாகம் நேரடியாக சென்று காய்கறி கீரை விற்பனை செய்யும் நடமாடும் உழவர் சந்தை வாகனங்களை நகராட்சி ஆணையாளர் சுரேந்திர ஷா தொடங்கி வைத்துள்ளார். இந்த வாகனங்கள் பொதுமக்களின் குடியிருப்புகளுக்கு நேரடியாக சென்று காய்கறி விற்பனையை லாப நோக்கமின்றி விற்பனை செய்வார்கள் என்பதால் பொதுமக்கள் மார்க்கெட்டுக்கு வருவது குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் கொலக்கம்பை அருகில் உள்ள கிரேக்மோர் உட்லண்ட்ஸ் மானார் போன்ற பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட தேயிலை தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் இங்கு பணிபுரியும் 30க்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அடுத்த அறிவிப்பு வரும் வரை தொழிற்சாலையை இயக்க வேண்டாம் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேயிலை பறிக்கும் பணியை நிறுத்தி வைக்கும்படி சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளதால் எஸ்டேட் பணிகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கொரோனாவிலிருந்து மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள கபசுர குடிநீர், தனி மனித இடைவெளி, முகக்கவசத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரும் வீட்டை விட்டு தேவையில்லாமல் எந்த விதமான அத்தியாவசிய காரணமின்றி வெளியே வரக்கூடாது. அதுலேயே நம்ம வெளியே வரத்துக்கு வீட்டிலேருந்து இருக்கிற ஒவ்வொரு நபரும் வெளியில் போகும்போது தேவையான விஷயங்களுக்காக மட்டும் போயிட்டு முகக்கவசம் கட்டாயம் அணிந்து சானிடைசர் யூஸ் பண்ணி இருக்கிறது நமக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். அதுபோல் மக்கள் விழிப்புணர்ச்சி இல்லாத நடமாட்டம் இருந்ததுனால தான் இந்த கொரோனா இரண்டாவது அலை அதிகப்படியாக இருக்குது. இதை கட்டுப்படுத்தணும்னா நாம் நம்மளை பாதுகாப்பு பண்ணணும். நாம் முகக்கவசம் அணியணும், சானிடைசர் கை கழுவணும், சோப் போட்டு கை கழுவணும். வெளியே போயிட்டு வந்தோம் பொது இடத்துல அதிகம் கூடக்கூடாது. தமிழகத்திலேயே கொரோனா தொற்று அதிகமாக பரவிட்டு இருக்கு. ஜனங்கள் மக்கள் பாதுகாக்க தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனால் போக்குவரத்துகள்லாம் தடை செய்து தமிழக அரசு சொல்லும் விதிமுறைகளை கடைபிடித்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் முழு ஊரடங்கு மிகவும் அவசியமாக உள்ளது. இதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வேக்சின் போட்டுக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், சோசியல் டிஸ்டன்சிங்கோடு இருக்கணும், வீட்டிலேருந்து ஒருத்தர் மட்டும் வெளியில் போய் வேணுங்கிற சாமான் வாங்கிட்டு வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கணும், தேவையில்லாத இடத்துல தேவையில்லாமல் சுத்தக்கூடாது. இந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா வீட்டிலேருந்து கபசுர குடிநீர், இஞ்சிச்சாறு இந்த மாதிரி சுத்த வைத்தியம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி சுடு தண்ணியில் கார்கிள் பண்ணுறது, உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு சுடு தண்ணியில் கார்கிள் பண்ணுறது, வெளியில் போயிட்டு வந்தால் கைகால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறது, அப்புறம் இது சானிடைஸ் பண்ணிக்கிறது, ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் ரெகுலராக பண்ணிக்கிட்டு வந்தோம்னாக்கா நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கொரோனா இரண்டாம் அலை வந்து ரொம்ப தீவிரமடைகிறதுக்கு காரணம் மக்கள் தான். மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத, சமூக இடைவெளி இல்லை, மாஸ்க் போடுறதில்லை, அதனால் அதிகமாக பரவி எல்லாம் உயிரிழப்பு அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா மாஸ்க்கு போடணும், தேவையில்லாத வெளியே யாரும் வரக்கூடாது, சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், அரசு சொல்கிற விதிமுறைகளை எல்லாமே கடைபிடித்து அவங்கள அவங்க பாதுகாத்துக்கணும். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயனேரி வாரி கரைப்பகுதியில் சேவல் சண்டை நடப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனடியாக அங்கு விரைந்த போலீசார் சேவல் சண்டை நடத்தி சூதாடிய ராஜா, வெற்றிவேல், ரமேஷ்குமார் ஆகியோரை கையும் களவுமாக பிடித்தனர். சிலர் தப்பியோடிய நிலையில் 4 இருசக்கர வாகனங்கள், 2 இரு சேவல்களை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் புதுவேலமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜன். இவரது விவசாய நிலத்தில் வாழை மரங்கள் பயிரிடப்பட்டு அறுவடை முடிந்த நிலையில் அதற்கு தீ வைத்து அழித்தனர். அப்போது காற்று அதிக அளவில் வீசியதால் வாழைத் தோட்டத்தில் பற்றியிருந்த தீ அருகில் கால்நடைகளுக்கு வைக்கப்பட்டிருந்த கடலை கொடி தீவன குத்தேரியிலும் தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்த தகவலை அடுத்து வந்த தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்தனர். கரூர் மாவட்டத்தில் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விரல் ரேகை புலனாய்வு பிரிவு டிஎஸ்பியாக பணியாற்றி வந்த ராஜலிங்கம் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தமிழகத்தில் இ பதிவு நடைமுறை அமலுக்கு வந்துள்ள நிலையில் தேனி மாவட்டம் போடி எல்லைப்பகுதியான சாலை காளியம்மன் கோவில் அருகே காவல்துறையினர் சோதனை சாவடி அமைத்து வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதில் இ பதிவு காண்பித்த வாகனங்களுக்கு மட்டும் போடிக்குள் அனுமதிக்கப்பட்டது.
புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே குடிநீர் வழங்கும் வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் ஒருவர் உயிரிழந்தார். 10 வயது சிறுவன் காயமடைந்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் ஓட்டுநருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் விபத்திற்குள்ளானது என தெரியவந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் கொரோனா விதிமுறைகளை மீறி திருமணம் நடத்துவதற்கு அனுமதி அளித்த தனியார் திருமண மண்டபத்திற்கு வருவாய்த்துறையினர் மற்றும் வேலூர் பேரூராட்சியினர் சீல் வைத்தும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். விருதுநகர் அருகே குள்ளூர் சந்தை பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியின் 4வது மாடியில் வண்ணம் பூசும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக தவறி கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பிரபாகரன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோவையைச் சேர்ந்த இருவர் காரில் இ பதிவு அனுமதி பெற்று சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தபோது கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் தலைகீழாக கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. விபத்தில் ஒருவருக்கு காலில் பலத்த காயமும் மற்றொருவருக்கு லேசான காயமும் ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 3 கடைகளை மூடி வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். மேலும் சீல் வைக்கப்பட்ட 1 கடையிலிருந்து தடை செய்யப்பட்ட 3 கிலோ பாலித்தீன் கவர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பேரூராட்சி சார்பில் பொதுமக்கள் கொரோனா காலகட்டத்தில் முழு பொது முடக்கத்தை கடைபிடிக்கும் வகையில் நடமாடும் காய்கறி விற்பனை வாகனங்களை பேரூராட்சியினர் தொடங்கி வைத்துள்ளனர். உழவர் சந்தை விவசாயிகள் மூலம் 5 வாகனங்களில் காய்கறிகள் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கு நெமிலி கிராமத்தைச் சேர்ந்த 28 வயதான ரவிச்சந்திரன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எல் பயிரை உலர்த்துவதற்காக கொட்டி வைக்கப்பட்ட குவியல் முன்பு இருந்த கல்லில் மோதி கீழே விழுந்ததில் உயிரிழந்தார். இதுகுறித்து திருக்கோவிலூர் போலீசார் வழக்கு பதிந்து சடலத்தை சொந்த ஊருக்கு கொண்டு சென்ற நிலையில் இதுபோன்ற விபத்துகளுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் வரை சடலத்தை வாங்க மாட்டோம் என கூறி உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. பின்னர் போலீசார் தானிய குவியல்களை புக்லைன் இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் சுற்றுப்பகுதியில் சில நாட்களாக கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் திருக்கடையூர் ஊராட்சியில் சுகாதாரத்துறை மூலம் கொரோனா பரிசோதனை முகாம் நடைபெற்றது. அதேபோல் சீர்காழி நகரில் தடுப்பூசி போடுவதற்காக மருத்துவமனையில் பொதுமக்கள் கூடுவதை தடுக்க நகரின் முக்கிய பகுதிகளில் தடுப்பூசி முகாம் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இந்த முகாம்களில் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் காய்கறிகள் விற்பனை செய்த காய்கறி மொத்த விற்பனை நிலையத்திற்கு போலீசார் மற்றும் பேரூராட்சியினர் சீல் வைத்து 10,000 அபராதம் விதித்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் நாட்டார்மங்கலம் அருகே ஈச்சங்காடு செல்லியம்மன் திருக்கோவிலின் உண்டிகளை உடைத்து அதிலிருந்த பணத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றுள்ளனர். மேலும் அங்கிருந்த பீரோவையும் உடைத்து பொருள் ஏதும் உள்ளதா என சோதனை செய்துள்ளனர். இதில் சுமார் 15,000 ரூபாய் திருடு போயிருக்கும் என கூறப்படுகிறது. திருட்டு குறித்து பாடாலூர் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். காஞ்சிபுரம் பெருநகராட்சி பகுதியில் கொரோனா நோய் தொற்று அதிகமாக பரவுவதை தடுக்கும் பொருட்டு ரயில்வே சாலையில் இயங்கி வந்த ராஜாஜி காய்கறி மார்க்கெட் தற்காலிகமாக காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ஓரிக்கை பேருந்து நிலையத்திற்கு மாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இடமாற்றம் செய்யப்படும் காய்கறி கடைகள் வரும் மே 20ஆம் தேதி முதல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் அறிவித்துள்ளார்.